Okay, hi guys, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அஜைல் மெத்தடாலஜி பத்தி. சோ அஜைல் மெத்தடாலஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இன்க்ரிமெண்டல் அண்ட் ஐட்ரேட்டிவ் அப்ரோச். சோ இப்ப கரண்டா என்ன அப்படின்னா எல்லா கம்பெனிஸ்லயுமே அஜைல் மெத்தடாலஜி பத்தி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நான் ஒர்க் பண்ற ஒரு ப்ராஜெக்ட்ல கூட அஜைல் மெத்தடாலஜி தான் யூஸ் பண்றாங்க. சோ இதுதான் என்ன அப்படின்னா இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்ட்ல உள்ள மாடல். சோ இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்க்ரிமெண்டல் அண்ட் ஐட்ரேட்டிவ் அப்ரோச்னு சொல்லுவாங்க. சோ இதை நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுல ரெக்குயர்மெண்ட் வந்து ஈஸியா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். சோ அதாவது நம்மளால இல்ல அந்த ப்ராடக்ட் ஓனரால ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஈஸியா சேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதோட மெயின் கோல் என்ன அப்படின்னா கஸ்டமரை வந்து என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்றதா இதோட மெயின் கோல். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அஜைல் அண்ட் வாட்டர் ஃபால் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர் ஃபால் வந்து வேற ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ். ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் முடிச்சாதான் நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து என்ன அப்படின்னா கஸ்டமருக்கு ரிலீஸ் பண்ண முடியும். ஆனா அஜைல் மெத்தடாலஜி அப்படி கிடையாது. ஒவ்வொரு ஸ்பிரிண்டா கூட நம்ம என்ன அப்படின்னா ப்ராடக்ட்டை வந்து நம்ம கஸ்டமருக்கு ரிலீஸ் பண்ண முடியும். ஒரு 2 weeks ஆஃப் த ஸ்பிரிண்ட்ல வந்து அந்த அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணி அதுக்கேற்ற டெஸ்ட் கேஸ் எழுதி சிஸ்டம் டெஸ்ட் பண்ணி ஒரு 2 weeks நம்ம என்ன அப்படின்னா ஒரு குட்டி குட்டி 2 weeks ஒரு ஸ்பிரிண்டா வந்து நம்ம ப்ராடக்ட்டை வந்து கஸ்டமருக்கு நம்மளால ரிலீஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அஜைலோடது ஆல்ரெடி சொன்னதுதான். இது வந்து என்ன அப்படின்னா ரெக்குயர்மெண்ட்டை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஒரு சிம்பிள் மாடல்னால ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியும். அதாவது நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அந்த டீம்ல ஒர்க் பண்றவங்களுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றவங்க கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். இதோட மெயின் ப்ரையாரிட்டி வந்து கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றது தான். அதே மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்டாக அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பிரிண்ட்டாக வந்து ஈஸியாக வந்து ரிலீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி டைமும் வந்து கம்மி டைம்ல வந்து நம்ம இந்த ஒர்க்கை ஒவ்வொரு ஸ்பிரிண்டா நம்மளால முடிக்க முடியும். நெக்ஸ்ட் அஜைல் மெத்தடாலஜில வந்து என்ன அப்படின்னா 3 process இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னா ஸ்க்ரம் மெத்தடாலஜி, ஒன்னு வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராம், கன்பன் சொல்லுவாங்க. ஸ்க்ரம் மெத்தடாலஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஐட்ரேட்டிவ் அண்ட் இன்க்ரிமெண்ட் மாடல் தான் என்ன அப்படின்னா ஸ்க்ரம் மெத்தடாலஜி. ரிலீஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஸ்பிரிண்ட், அதாவது 2 weeks ஆஃப் த ஸ்பிரிண்ட்ல என்ன அப்படின்னா ஒவ்வொரு ரிலீஸ் பண்றோம்ல. ஸோ என்ன அப்படின்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் ஸ்பிரிண்ட்னு சொல்லுவாங்க. எபிக் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்குள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஃபீச்சர்ஸ் இருக்கலாம், மாடலு, ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா மிக்சட் ஆகி தான் என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட் இருக்கும். ஸோ அதை எபிக்னு சொல்லுவாங்க. ஸ்டோரிஸ் ஆர் யூசர் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் ரெக்குயர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ், மாடியூல்ஸ், ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டோரிஸ்னு நமக்கு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டோரி பாயிண்ட். ஸ்டோரி பாயிண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரஃப் எஸ்டிமேஷன். யார் அப்படின்னா டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா ஒரு ரஃபா எஸ்டிமேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த ஸ்டோரி பாயிண்ட் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா இது வந்து பிபிஆர் மீட்டிங் அப்போ கொடுப்பாங்க. ஸோ என்னோட ப்ராஜெக்ட்ல வந்துட்டு அஜைல் மெத்தடாலஜி தான் யூஸ் பண்றாங்கன்னு சொன்னேன். ஸோ அந்த அஜைல் மெத்தடாலஜில என்ன அப்படின்னா பிபிஆர் மீட்டிங்னு ஒரு மீட்டிங் இருக்கு. ஸோ அந்த மீட்டிங் அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஸ்டோரி எடுத்து அந்த ஸ்டோரிக்கு என்ன அப்படின்னா ஒரு ரஃபா ஒரு எஸ்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்வாகுங்கிறது எப்போ இதுவும் என்ன அப்படின்னா நான் ஒர்க் பண்ற என்னோட ப்ராஜெக்ட்ல இருக்கிற ஒரு மீட்டிங் தான். இந்த ஸ்வாக் எப்போ நடக்கும் அப்படின்னா ஸ்பிரிண்ட் பிளானிங் மீட்டிங் அப்போ நடக்கும். இந்த ஸ்வாக்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு யூஸ் ஸ்டோரி எடுத்து அந்த யூஸ் ஸ்டோரிக்கான டாஸ்கை வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க. அந்த டாஸ்கை ஸ்பிளிட் பண்ணிட்டு அந்த டாஸ்கோட என்ன அப்படின்னா டைமை வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க இந்த ஸ்வாகில். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்பிரிண்ட். ஸ்பிரிண்ட்னா தெரியும், ஒரு சைக்கிள் அப்படி சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பிரிண்ட்ல ஒரு 10 days இருக்கும். அந்த 10 days என்ன அப்படின்னா ஒரு சைக்கிள்னு சொல்லுவாங்க. அந்த 10 days ஒவ்வொரு ப்ராடக்டா என்ன அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. யாரு டெவலப்பர்ஸும் சரி, டெஸ்ட் இன்ஜினியர்ஸும் சரி, ஒரு ஸ்பிரிண்ட்டுக்கு ஒரு 5 story கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 5 stories என்ன பண்ணுவாங்கன்னா அது ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அந்த 5 story-க்கான ப்ராசஸ் என்ன அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க ஓனர் கிட்ட. ஸோ அது என்ன அப்படின்னா ஸ்பிரிண்ட்னு சொல்லுவோம். ஸ்க்ரம் மாஸ்டர். ஸ்க்ரம் மாஸ்டர் யார் அப்படின்னா அவங்க தான் என்ன அப்படின்னா ஹெட். அதாவது என்ன அப்படின்னா அந்த டீமுக்கு ஒரு ஹெட்டா இருப்பாங்க. அந்த ஸ்க்ரம் மாஸ்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்டர்ஸ், டெவலப்பர்ஸ், பிஏ இவங்க பண்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் என்ன அப்படின்னா ட்ராக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க தான் என்ன அப்படின்னா என்ன ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற என்ன அப்படின்னா ட்ராக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இவங்க வந்து டாஸ்க் வந்து என்ன அப்படின்னா அந்த பிஏவுக்கோ, டெவலப்பர்ஸ்க்கு, டெஸ்ட் இன்ஜினியர்ஸ்க்கு இவங்க தான் என்ன அப்படின்னா அந்த டாஸ்க் எல்லாம் வந்து என்ன அலோகேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டீம்ல வந்துட்டு எல்லாத்தையும் ப்ரொடக்ட் பண்ணிட்டு எல்லா ப்ராசஸ் எல்லாம் ஒழுங்கா போகுதா, அதுக்கான என்ன பிளான் எல்லாம் பண்ணணும், எவ்வளவு ரிசோர்ஸ் வேணும், அந்த மாதிரிலாம் என்ன அப்படின்னா ஸ்க்ரம் மாஸ்டர் கிட்ட வந்து என்ன பண்ணா டிஸ்கஸ் பண்ணலாம். டாஸ்க்கும் வந்து இவங்க எல்லாருக்கும் இந்த டாஸ்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணிடுவாங்க.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் பேக்லாக் ஸ்ப்ரிண்ட் பேக்லாக்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ராடக்ட் பேக்லாக் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட் பேக்ல தான் என்ன அப்படின்னா எல்லா ஸ்டோரிஸுமே இருக்கும். ஒரு செட் ஆஃப் எல்லா ஸ்டோரிஸுமே என்ன அப்படின்னா ப்ராடக்ட் பேக்லாக்ல தான் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ப்ரிண்ட் பேக்லாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பேக்லாக்ல இருந்து ஒரு சில ஸ்டோரிஸ் எடுத்து என்ன அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் பேக்லாக்ல வைப்பாங்க. ஸோ இதான் என்ன அப்படின்னா டிஃபரன்ஸ் ப்ராடக்ட்டுக்கும் ஸ்ப்ரிண்ட்டுக்கும். ப்ராடக்ட்ல எல்லா ஸ்டோரிஸும் இருக்கும், ஸ்ப்ரிண்ட் பேக்லாக் அப்படிங்கிறது இந்த ப்ராடக்ட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோரிஸ் எடுத்து என்ன அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் பேக்லாக்ல போடுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா ஃபியூச்சர்ல அந்த ஸ்ப்ரிண்ட் பிளானிங் மீட்டிங்காக என்ன அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் பேக்லாக்ல போட்டுப்பாங்க. இப்போ என்ன அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் பிளானிங் மீட்டிங். ஸோ ஸ்ப்ரிண்ட் பிளானிங் மீட்டிங் என்ன அப்படின்னா என்னோட ப்ராஜெக்ட்ல ஸ்ப்ரிண்ட் பிளானிங் மீட்டிங் இருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டே அந்த ஸ்ப்ரிண்ட் ஸ்டார்ட் ஆகுற ஃபர்ஸ்ட் டே என்ன அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் பிளானிங் மீட்டிங் இருக்கும். அந்த ஸ்ப்ரிண்ட் பிளானிங் மீட்டிங்ல என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டோரி, அதாவது என்ன அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ப்ரிண்ட் பேக்லாக்ல இருந்து நம்ம ஸ்டோரிஸை எடுத்து ஸ்ப்ரிண்ட் பிளானிங் மீட்டிங் அப்போ டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல இருந்து ஒவ்வொரு ஸ்டோரியா எடுத்து ஒரு சில ஒவ்வொரு ஸ்டோரிக்கு என்ன அப்படின்னா டாஸ்கை ஸ்பிளிட் பண்ணுவாங்க. டாஸ்கை ஸ்பிளிட் பண்ணி டைம் வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா டெவலப்பர் டாஸ்க்கும் இருக்கும், டெஸ்டர்ஸ் டாஸ்க்கும் இருக்கும். ஸோ அந்த டெவலப்பர் டாஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா டெவலப்பர்ஸ் கிட்ட டைம் கேட்பாங்க, எவ்வளோ டைம் போடணும், எவ்வளோ டைம் வேணும் இந்த டாஸ்க்கு. அங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்னா யூனிட் டெஸ்டிங் டாஸ்க் இருக்கும், டெவ் கான்ஃபிகரேஷன் டாஸ்க் இருக்கும். அந்த மாதிரி டாஸ்க்லாம் என்ன அப்படின்னா டெவலப்பர் தான் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அவங்க கிட்ட வந்து எவ்வளோ டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதுக்கான டைமை வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெஸ்டர்ஸ்க்கு என்ன டாஸ்க் இருக்கும், டெஸ்ட் கேஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது இருக்கும், சிஸ்டம் டெஸ்ட் டாஸ்க் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு டாஸ்க்குக்கும் என்ன அப்படின்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த இது எல்லா டாஸ்க்குமே என்ன அப்படின்னா ஒரு ஸ்டோரிக்கு தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோரிக்கான டாஸ்க் எல்லாம் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் பிளானிங் மீட்டிங்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ், என்னோட இதுல ப்ராஜெக்ட்ல என்ன அப்படின்னா ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நடக்கும். இது வந்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஸ்ப்ரிண்ட், அது அந்த ஃபர்ஸ்ட் டே நடக்கும் அப்படிங்கிறது ஸ்ப்ரிண்ட் பிளானிங் மீட்டிங். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்க்ரம் மீட்டிங். ஸ்க்ரம் மீட்டிங் அப்படிங்கறதும் சொல்லலாம், இல்லைன்னா டெய்லி ஸ்டாண்டப் மீட்டிங்னு சொல்லலாம். இது வந்து அந்த டெய்லியும் நடக்கும். அதாவது என்ன அந்த ஸ்க்ரம் மாஸ்டர் கிட்ட நம்ம டெய்லி ரிப்போர்ட் பண்ணுவோம், நான் நேற்று இந்த இந்த டாஸ்க் பண்ண, நான் இன்னைக்கு இந்த டாஸ்க் பண்ண போறேன், நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, அதாவது வாட் ஐ டு டெஸ்டர்டே, வாட் ஐ டூ டுடே, அண்ட் வாட் இஸ் மை அவே அந்த வே அப்படிங்கிற மாதிரி போடுவோம். நான் நேற்று இதை பண்ணேன், இன்னைக்கு இதை பண்ண போறேன், இந்த டாஸ்க் நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி நல்லா டெய்லி அப்டேட் வந்து நம்ம ஸ்க்ரம் மாஸ்டர் கிட்ட நம்ம கொடுப்போம். ஸோ இந்த மீட்டிங் வந்து டெய்லியும் மணி நடக்கும். இது என்னோட டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 minutes நடக்கும். என்னோட ப்ராஜெக்ட்ல கரண்டா ஒரு 15 minutes டைம் இந்த மீட்டிங் தான் இந்த நடக்கும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஸ்க்ரம் மீட்டிங். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங் சொல்லுவாங்க. ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ் மீட்டிங் வந்து ஜென்ரலா எப்ப அப்படின்னா ஒரு ஸ்ப்ரிண்டோட லாஸ்ட் டே நடக்கும். ஆனா என்னோட ப்ராஜெக்ட்ல என்ன அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் டே நடக்கும். அதாவது ஸ்ப்ரிண்ட் பிளானிங் மீட்டிங்க்கு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோ மீட்டிங் வச்சு முடிச்சிருவாங்க. இந்த ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோல என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா வாட் வென், அதாவது என்ன இந்த ஸ்ப்ரிண்ட்ல போயிருக்கு, என்ன ஒழுங்கா போகல, சரி அதுக்கான ஆக்ஷன்ஸ் நம்ம என்ன எடுத்து இம்ப்ரூவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட்டுக்கு அப்படின்னு என்ன அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதான் வாட் வில் திஸ் ஸ்ப்ரிண்ட் வுட் பி இம்ப்ரூவ் நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட், டெவ் என்விரான்மெண்ட், ஒர்க் ப்ராக்டிசஸ், கம்யூனிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணலாம், என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்ப்ரிண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னா இந்த ஸ்ப்ரிண்ட் ரெட்ரோஸ்பெக்டிவ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. என்னோட மீட்டிங்ல அந்த ஃபர்ஸ்ட் டே தான் நடக்கும் என்னோட ப்ராஜெக்ட்ல. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ மீட்டிங். ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ அப்படின்னா அந்த ஸ்ப்ரிண்டோட லாஸ்ட் டே ஃப்ரைடே, இப்போ 10 days இருக்கு அப்படின்னா அந்த ஃப்ரைடே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நம்ம கஸ்டமருக்கு வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்ப்ரிண்ட் ஃபுல்லா என்ன அப்படின்னா ஒரு ஒரு செட் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்கும். அந்த ஸ்டோரிஸுக்கான ரிவ்யூ வந்து நம்ம ப்ராடக்ட் ஓனர் கிட்ட கொடுத்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ அந்த அந்த 5 stories இருக்கு அப்படின்னா அந்த 5 stories எடுத்து நம்ம என்ன பண்ணணும், டிஸ்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ் PPTயோ இல்லை ஏதோ ஒரு டெமோ வீடியோவோ ஏதோ ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அந்த கஸ்டமர் கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நாங்கள் இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது, ஸோ இதுல எந்த இதுவும் இல்லைன்னு சொல்லி ஒரு டெமோ மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஓனர் கிட்ட டெமோ காமிப்போம். ஸோ அவங்க இதெல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ரிலீஸ்க்கு நம்ம மூவ் பண்ணலாம். இது வந்து என்ன அப்படினா ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ மீட்டிங்ல நடக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஃபெக்ட் ட்ரையேஜ் மீட்டிங். ஸோ டிஃபெக்ட் ட்ரையேஜ் அப்படின்னா இப்போ டெஸ்டர்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணும் போது ஏதோ டிஃபெக்ட் வருது அப்படின்னா ஒரு பக் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த பக் ரைஸ் பண்றப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இந்த பக் வந்து வேலிடா இன்வேலிடா, இதை வந்து அப்ரூவ் பண்ணலாமா, இல்லை வந்து என்ன அப்படின்னா
இது அப்ரூவ் இல்லாம இது ரிஜெக்ட் பண்ணலாமா, ஸோ அந்த மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்றதுக்கான ரீசன் என்ன, ஸோ வேலிட் ரீசனாக இருந்தா அதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கிறது தான் அப்படின்னா என்னன்னா அந்த பக் வந்து என்ன அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் என்ன நடக்கிறதா என்ன அப்படின்னா டிஃபெக்ட் ரேஜ் மீட்டிங்ல நடக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கன்பன் போர்டு. நான் இந்த போர்டும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த போர்டில் என்ன அப்படின்னா கன்பன் போர்டில் ஒரு ஒரு ஃபைவ் காலம் இருக்கும். அதாவது என்ன அப்படின்னா டு டூ அப்படிங்கிற அந்த காலம்ல வந்து நமக்கு டாஸ்க் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. அந்த டாஸ்க் அலோகேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த டாஸ்க்ல நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதை வந்து இன் ப்ராக்ரஸ்க்கு மூவ் பண்ணிடுவேன். இன் ப்ராக்ரஸ் மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் எங்கே மூவ் பண்ணோம் அப்படின்னா டெவ் கம்ப்ளீட்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு காலம்க்கு மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த காலம் என்ன அப்படின்னா டெவலப்பர் வந்து அவங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா அவைட்டிங் பில்டு அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த காலம்க்கு மூவ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் பில்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கியூஏ ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் இருக்கும். ஸோ அந்த கியூஏ ரிவ்யூ நான் இப்போ கியூஏ ரிவ்யூல தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கியூஏ ரிவ்யூல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எல்லா பக் ரைஸ் பண்ணது ஸ்டோரி எல்லாத்தையும் என்ன பண்ணா அங்கே அந்த இதில் டிரா பண்ணிடுவாங்க. ஸோ அங்கேருந்து நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டோரி பக் அதெல்லாம் எடுத்து ஸோ அதை வந்து என்ன பண்ணா கேதர் பண்ணிட்டு ஸோ இதில் என்ன என்ன ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷனை அதை ஒரு டைம் ரன் பண்ணிட்டு அதுக்கான ஒர்க்கிங் எவிடன்ஸை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அது வீடியோவாகவோ இல்லை டாக்குமெண்ட்டாகவோ நான் ப்ரிப்பேர் பண்ணி அந்த அது அந்த ஸ்டோரிக்கு கீழே கமெண்ட்டை நான் அட்டாச் பண்ணிட்டு அது ப்ராப்பராக ஒர்க் ஆச்சு அப்படின்னா அந்த ஸ்டோரி நான் என்ன அப்படின்னா டன் அப்படிங்கிற காலம்க்கு நான் வந்து மூவ் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா கன்பன் போர்டோட ப்ராசஸ்ஸு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க, சேம் தான். அதாவது என்ன அப்படின்னா ஸ்பிரிண்ட் பிளானிங்கும் எக்ஸ்ட்ரீமும் மோரார்ல சேம் தான். அங்கே வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பிரிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, இங்கே வந்து என்ன அப்படின்னா ஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஹைட்ரேஷனாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அங்க வந்து என்ன அப்படினா ஸ்பிரிண்ட் பிளானிங் அப்படின்னா இங்க வந்து ஹைட்ரேஷன் பிளானிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் தான், அந்த ஸ்டோரிஸை எடுத்து இங்க என்ன அப்படின்னா அந்த இதை ஸ்பிரிண்ட் பிளானிங் அந்த ஸ்டோரிஸ்க்கான டாஸ்கை ஸ்பிளிட் பண்ணி எஸ்டிமேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதுல என்ன அப்படின்னா பேர் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. அதாவது என்ன டெவலப்மெண்ட்டும் டெஸ்டிங், அதாவது என்ன பண்ணா ஒரு கண்டினியூ இன்டெகிரேஷன் முடிச்சுட்டு அந்த கலெக்டிவ் கோட் பேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டெஸ்டிங் முடிச்சு அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டுக்கு வருவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா பேர் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. இதுலயே அந்த அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் எல்லாம் முடிச்சு கஸ்டமர் கிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து அதாவது ரிலீஸ் பண்ணுவாங்க. அங்க ஸ்பிரிண்ட் எப்படி ஸ்மால் ஸ்மாலா ரிலீஸ் பண்றாங்களோ இங்க ஹைட்ரேட்னு சொல்லி ஒரு குட்டி குட்டியா என்ன பண்ணா ரிலீஸ் பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. தட்ஸ் இட் கைஸ்.